தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருஷத்துல மிகப்பெரிய இடத்தை பிடிச்ச நடிகர்கள்ல ரொம்பவே முக்கியமானவர் தான் நடிகர் அருண் விஜய். வாரிசு நடிகராக இருந்தாலும் அவர் சினிமாவில் தட்டு தடுமாறி முன்னுக்கு வர்றதுக்கு பல வருஷம் ஆகியிருக்கு. அஜித் மற்றும் கௌதம் மேனன் கூட்டணியில் வெளிவந்த என்னை அறிந்தால் படத்தில் விக்டர் அப்படிங்கிற வில்லன் கதாபாத்திரத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்த அருண் விஜயை தமிழ்நாடு ரசிகர்கள் தங்க தட்டில் வச்சு தாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் வில்லன் கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு இருந்தார். இடையில் அப்பப்போ மகிழ் திருமேனி கூட்டணியில் அருண் விஜய் தடையறத்தாக்க தடம் போன்ற சூப்பர் ஹிட் படங்களையும் கொடுத்து ஹீரோவாகவும் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. தற்போது ஹீரோ மற்றும் வில்லன் அப்படின்னு ரெண்டு வேடத்துலேயுமே மாற்றி நடிச்சிட்ருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் நடிக்கிற எல்லா படங்களுமே நல்ல வசூலையும் பெற்று கொடுக்குது. அந்த வகையில் அடுத்ததாக டிஎன்ஆர் குமாரவேலன் இயக்கத்தில் சினம் அப்படிங்கிற படத்தில் மறுபடியும் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. கட்டுமஸ்தான உடலில் அருண் விஜய் போலீஸ் உடை அணிஞ்சாலே கம்பீரம்தான். சினம் படத்துடைய டீசர் தற்போது இணையதளங்களில் வெளியாகி செம வைரல் ஆகியிருக்கு. கொற்ற மலையில் கொலவெறியோடு இருக்க அருண் விஜயுடைய ஓப்பனிங் பஞ்ச் டைலாக் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. டீசரை பார்க்கும்போது அப்பா மகள் பாச போராட்டமாக இந்த படம் உருவாகி இருக்க அதிக வாய்ப்பு இருப்பது போல தான் தெரியுது. ஆல் தி பெஸ்ட் அருண் விஜய் சார்.